எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்னைக்கு நம்ம சினிமா நியூஸில் சர்தார் இந்த படத்தை பற்றி பார்ப்போம். சர்தார் படம் தியேட்டரில் 500 ஸ்க்ரீன் அதிகமாக இருக்குது அப்படின்னு போன வாரம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் இது வந்த ஸ்க்ரீன் வெறும் 300 ஸ்க்ரீன் தான். ஃப்ரெண்ட்ஸ் பல்ல இழுச்சிட்டு போனதுனால இந்த படம் பல தியேட்டரில் வந்துட்டு இவங்களோட பரிமாணத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போவும் இந்த படம் தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு தான் இருக்குது. இந்த படத்தோடைய இன்னைய நாள் வரைக்கும் கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் தாண்டி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நல்ல விஷயம்தான், சந்தோஷமான விஷயம்தான். இந்த வருஷத்தில் 3 வெற்றி படங்களை கொடுத்துருக்கிறாரு நம்ம கார்த்திக். இதை முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற படம் நம்ம பிரசாந்தோட நடிப்பில் வெளில வர இருக்கிற அந்தகன். இந்த படம் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறாங்க வெளியே வருதுன்னு, இன்னும் வெளியே வந்த பாடல. இந்த படத்துலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தில் வந்து அனிருத் பாடின ஒரு பாட்டு கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டுக்கு நம்ம பிரபு தேவா தான் நடனம் அமைச்சிருக்கிறாராம். இவருடைய ஸ்கூலில் வந்து கிட்டத்தட்ட 50 பேர் கொண்ட ஒரு குழு வெறித்தனமாக பிரசாந்த் கூட ஆட போகிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாட்டுடைய ப்ரோமோ சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். படம் நவம்பருக்கு வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் கார்த்தி நடிச்சிருக்கிறாரு. முக்கியமாக இந்த படத்தில் டைரக்டர் நம்ம தியாகராஜன். இந்தியில் வெளியே வந்த அந்தாதுன் அப்படிங்கிற படத்தோட ரீமேக் தான் இது. உங்களை பல பேருக்கு தெரியும், ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற படம் துணிவு. நம்ம தலை அஜித் நடித்து வெளில வர இருக்கிற படம் இந்த பொங்கலுக்கு தான் வரப்போகுது. இந்த படத்தை ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இந்த படத்துலேருந்து ட்ரெய்லர் எப்படா வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த அப்டேட். 22ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 22ஆம் தேதி இந்த படத்துலேருந்து ட்ரெய்லர் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவே அஃபிஷியல் செய்தியாக கூடிய சீக்கிரம் அவங்கக்கிட்டருந்தே வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற படம் கட்டா குஸ்தி. இந்த படத்தில் ஐஸ்வர்யா லட்சுமி இருக்கிறாங்க, நம்ம விஷ்ணு விஷால் இருக்கிறாரு, முனிஷ் காந்த், கருணாஸ், செல்ல ஐயாவு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் லுக் நவம்பர் 2ஆம் தேதி வரும்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. மேலும் அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஏய், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள்.